துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணி ஹைவேல டிஃபன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்லயே தேவையான டிஃபன் எல்லாத்தையுமே செஞ்சு அதை ஒரு தள்ளு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு ஹைவேல கொண்டு போய் அவ வித்துக்கிட்டு இருந்தா. ஹைவேல இருக்கிற ஒரு மரத்தோட நிழல தான் அவனுடைய கடையும் இருந்துச்சு. அப்படி வியாபாரம் செஞ்சு துணிக்குருவி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தா. என்ன புஜ்ஜி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சிருக்க? அம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? எப்படியோ டிஃபன் வியாபாரம் செய்யறதுக்கு நீ ஹைவேக்கு போவ இல்லையா? இன்னைக்கு நானும் உன் கூட வரேம்மா. நானும் உன் கூட வந்து டிஃபன் வியாபாரம் செய்ய கத்துக்கிறேம்மா. சரி புஜ்ஜி, வா போலாம். அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் வீட்லயே எல்லா டிஃபனையும் தயார் பண்ணி அத தள்ளு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு ஹைவேக்கு கொண்டு போனாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க அங்க போறதுக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு குடும்பம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. வண்டியில இருந்து இறங்கி கிளி குடும்பத்துல இருக்கிற ஒரு கிளி துணிக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வழியா போகும்போது உங்க கடை இங்க இருக்கிறத பார்த்தேன். உங்ககிட்ட டிஃபன் சாப்பிட்டேன். அந்த சுவையை என்னால மறக்கவே முடியல. அதனாலதான் இந்த தடவையும் இந்த பக்கம் வரும்போது இங்கதான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. உக்காருங்க, உங்களுக்கு யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷத்துல குடுத்துடுறேன். இங்க பாரு புஜ்ஜி, நான் தோசை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இவங்க எல்லாருக்குமே பரிமாறு. உனக்கு புரியுதா? ஆ, எனக்கு புரியுதுமா. அப்படி துணிக்குருவி தோசையை சுட சுட புஜ்ஜிக்குருவி அவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி அந்த கிளியோட குடும்பம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அட அம்மா, என்னமோ நினைச்சம்மா, ஆனா உன் சமையலுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு போல. என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். அதை பாரு, கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்கள யாருக்கு என்ன வேணுன்றது ஒரு சீட்டுல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சு கொடுக்கறேன். நீ அவங்க எல்லாருக்கும் சரியா கொண்டு போய் கொடுத்துரு. அப்படி அன்னைக்கு போறா துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. டிஃபன் எல்லாமே வித்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு புஜ்ஜிக்குருவிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. ஏமா, நீ இப்ப வரைக்கும் வெறும் டிஃபன் மட்டும் தானே வித்துக்கிட்டு இருக்க? ஆனா நீ மத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணுவல்ல. பக்கோடா பண்ணுவ, பஜ்ஜி பண்ணுவ, மஞ்சூரியன் பண்ணுவ. அப்படினா அது எல்லாத்தையுமே செய்யலாமே. அத வித்தா கூட நிறைய பணம் கிடைக்கும் இல்லமா? நீ சொல்றது நல்ல யோசனை தான் புஜ்ஜி. ஆனா அதுக்கு மறுபடியும் சாயந்தரம் இந்த ஹைவேக்கு வர வேண்டி இருக்குமே. சரி, எப்படியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீயும் வீட்டுல இருக்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. நம்ம வீட்டுக்கு போய் சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலாம். சாயந்தரம் மறுபடியும் இங்க வந்து ஸ்நாக்ஸ வித்து பாக்கலாம். ஒருவேளை வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா இனையில இருந்து தினமும் நான் சாயந்தர நேரத்திலயுமே ஹைவேல ஸ்நாக்ஸ விக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே துணிக்குருவி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சா. அப்படி சாயந்தர நேரம் அவங்க செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே மறுபடியும் தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு ஹைவேல விக்கிறதுக்காக வேக வேகமா வந்தாங்க. அப்படி துணிக்குருவி சாயந்தர நேரம் பலகாரம் விக்கிறத பார்த்து அந்த பக்கமா போறவங்க எல்லாருமே துணிக்குருவி கடையில வந்து பலகாரம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி அப்பவும் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி காலையில டிஃபன் மட்டும் கிடையாது, சாயந்தர நேரம் நான் பலகாரமும் செஞ்சு விக்கதான் போறேன். அப்படி அன்னையில இருந்து துணிக்குருவி காலையில டிஃபன வித்துக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி சாயந்தரம் பலகாரம் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தா. அப்படி நிறைய பணத்தை சம்பாதிச்சு புஜ்ஜிக்காக அவ சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் எப்பவும் போலவே துணி ஹைவேல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வந்த ஒரு லாரி துணியையும் துணியோட வண்டியையும் மோதிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் துணிக்குருவி அதே இடத்துல உயிரை விட்டுருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே புஜ்ஜிக்குருவியும் ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த ஹைவேக்கு வந்தாங்க. பாவம் புஜ்ஜி அவங்க அம்மாவோட பணத்தை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. புஜ்ஜி வாமா, இனி செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. அப்படி
சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, லூசிபுரா மூணு பேரும் சேர்ந்து துணிக்குருவியோட ஈமச்சடங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்க துணிக்குருவிக்கு ஒரு சமாதியையும் கட்டினாங்க. புஜி வாமா வீட்டுக்கு போலாம். இல்ல நான் எங்கேயுமே வரமாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன். தப்புமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது என்ன வீடா, இது சுடுகாடு. பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே இந்த பக்கம் வரவே கூடாது. ஆனா நீ இங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற. துணி எங்களுக்கு ஒரு நல்ல தோழி, அவருடைய பொண்ணு. நீ இங்கே இருக்கிறேன்னு சொன்னா அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியுமா? அப்படி சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாரும் சேர்ந்து புச்சுக்குருவிய மயானத்துல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால புஜியும் வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பாவம் புஜ்ஜியால தனியா வீட்டுல தூங்கவே முடியல. அட, அம்மா இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? இதுவரைக்கும் அம்மா இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்ல. இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இங்க என்னால இருக்க முடியாது. அப்படி அந்த நேரத்துல புஜ்ஜிக்குருவி வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க அம்மாவோட சமாதியை நோக்கி போனா. அப்படி புஜ்ஜிக்குருவி அம்மாவோட சமாதி கிட்ட உக்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அம்மா, வீட்ல அம்மா இல்லாம எவ்வளவு வசதி இருந்தாலும் அது நரகமாதமா இருக்கும். ஒருவேளை அம்மாவோட சமாதியா இருந்தாலும் அங்க இருந்தா அது சொர்க்கமா இருக்கும். நான் வீட்டுக்கு போக மாட்டேம்மா, நான் உன் கூட இங்கேயே இருந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அந்த சமாதிக்குள்ள இருந்து துணிக்குருவியோட குரல் கேட்டுச்சு. புஜ்ஜி, நான் மட்டும் உன்ன அப்படியே விட்டுட்டு எப்படிமா போக முடியும்? உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுற வரைக்கும் நானும் போக மாட்டேம்மா. உனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அவனுடைய சக்தியால புஜ்ஜிக்கு பிடிச்ச ஆப்பிள் பழங்களை அங்க வர வச்சா. அதுக்கப்புறமா சமாதிக்குள்ள இருந்து துணியோட கை வெளியே வந்து புஜ்ஜிக்கு அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட வச்சுது. புஜ்ஜியும் வயிறார அந்த பழத்தை சாப்பிட்டு சமாதியிலேயே படுத்து தூங்கிட்டா. அப்படி புஜ்ஜி யாருக்குமே தெரியாம ஒவ்வொரு நாளும் இரவு அம்மாவோட சமாதிக்கு போய் அம்மா கையாலேயே சாப்பாடும் சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இது எல்லாமே ஒரு நாள் பறவைகளுக்கு தெரிஞ்சு போச்சு. புஜ்ஜி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நடுராத்திரியில பொம்பளை புள்ள சம்மதிக்கெல்லாம் போக கூடாது. இப்படி நீ பண்ற அப்படின்னு தெரிஞ்சா நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரு வருவாங்க சொல்லு? சுடுகாட்டுக்கு போற பொண்ண நாங்க கட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புஜ்ஜி சொன்னா கேளு, நீ எங்க துணியோட பொண்ணு, உன் பொறுப்ப நாங்க எடுத்துக்கணும்ல. அப்படி அவங்க எல்லாரும் சொன்னதுனால வேற வழி இல்லாம புஜ்ஜி அவங்க வீட்டிலேயே தூங்க ஆரம்பிச்சா. அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால வீட்டுக்குள்ள அனல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நடுராத்திரியிலும் கூட அவளுக்கு வேர்த்து ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. புஜ்ஜியால அந்த அனல் தாங்க முடியாம அவ அழுதுகிட்டே மறுபடியும் அம்மா சமாதிக்கு போனா. அம்மா, என்னம்மா இது? அவங்க எல்லாரும் ஏமா உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க? அவங்க பயந்து போய் ஏதாவது சொல்லிருப்பாங்க புஜ்ஜி. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே நீ அவங்க கண்ணுல படாத மாதிரி நான் உன்ன மறைய வச்சிடுறேன். நீ எப்பவும் போலவே என் கூடவே வந்து படுத்து தூங்கலாம். அப்படி ஏதாவது பண்ணுமா, பேசாம தினமும் நான் இங்கே வந்து படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜிக்குருவி மறுபடியும் சமாதியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சா. ஆனா அங்கேயும் வெயில் அதிகம் அப்படிங்கறதுனால அனல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவளால தூங்க முடியாம புஜ்ஜி எழுந்திருச்சுட்டா. என்ன புஜ்ஜி, ஏமா எழுந்திருச்சுட்ட? அம்மா, ரொம்ப அனலா இருக்குமா, என்னால சரியா தூங்கவே முடியல. ஐயோ, அப்படியா? இப்ப என்ன பண்றது? அங்க ஒரு பானை இருக்குல்ல, அந்த பானைய போய் இங்க கொண்டு வாமா. அப்படி துணிக்குருவி சொன்னதுனால மயானத்துல ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பானைய புஜ்ஜி போய் எடுத்துட்டு வந்தா. அப்போ துணிக்குருவி அவருடைய கைய நீட்டி அந்த பானைய பிடிச்சா. அப்படி அவ பிடிச்ச உடனே அந்த பானையில தண்ணியும் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பானையோட முன்பகுதி ஒரு கூலர் மாதிரி மாறுச்சு. அதுல இருந்து ரொம்ப சில்லுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சுது. புஜ்ஜி, பாத்தியா, உனக்காக நான் சில்லுன்னு ஒரு பானை கூலரை ரெடி பண்ணிருக்கேன். அந்த கூலர்ல இருந்து சில்லுன்னு காத்து வரும். இனி உனக்கு அனல் தெரியாதுமா? அட,
அம்மா, நீ சமையல் மட்டும் இல்லம்மா, மேஜிக்கோட ரொம்ப நல்லா பண்ற. அப்படி புஜ்ஜி அந்த பானைக்கோலில் இருந்து சில்லுன்னு காத்து வர்றதுனால நிம்மதியா படுத்து தூங்கினா. அப்படி புஜ்ஜி யாரு என்ன சொன்னாலுமே அவங்க அம்மா சமாதியில தான் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. துணிக்குருவிக்கு சோம்பேறித்தனம் ரொம்பவே அதிகம். எப்பவுமே எந்த வேலையும் செய்யாம நாள் பூரா சும்மாவே இருந்து சாப்பிட்டு படுத்து தூங்குறது தான் துணி எப்பவுமே விரும்பும். துணிக்கு புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. துணிக்குருவிக்கிட்ட நிறைய பணம் சொத்தெல்லாம் இருந்துச்சு. அதனால புஜ்ஜியையும் அவ ரொம்ப நல்லபடியா தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. அட, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. ஆனா அம்மா இன்னும் எழுந்திருக்க கூட இல்ல. அம்மா எழுந்திரிம்மா, எழுந்துச்சு எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுமா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. என்ன புஜ்ஜி, ஏன் இவ்வளவு காலையில எழுப்பிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும்? ஐயோ அம்மா, ஏற்கனவே ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, எழுந்துச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணு சமைச்சு கொடுத்துருமா. அட, என்ன புஜ்ஜி நீ, இப்ப நான் எழுந்துச்சு சமைக்கணும் வேறியா? ஐயோ சரி வா அப்படின்னு துணிக்குருவி எழுந்துச்சு சமையல் அறைக்குள்ள போச்சு. புஜ்ஜி, ஃப்ரிட்ஜில் ஜாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அப்படியே அங்க பிரெட் பேக்கெட் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. ம், எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இப்ப இதை வச்சு நீ என்னம்மா செய்ய போற? முதல்ல அந்த பிரெட் பேக்கெட்ல இருக்கிற பிரெட்டை வெளியிடு, அதுல கொஞ்சம் ஜாம தடவிக்கும். அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு அதை எடுத்துக்கிட்டு போ. ஆமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். அதுக்குள்ள அவளுடைய தோழியான சூட்டு கிளி துணிய பாக்குறதுக்காக அங்க வந்தா. துணி, நாளைக்கு என் புள்ளையோட பிறந்த நாள், அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நாளைக்கு பார்ட்டிக்கு நீயும் உன் பொண்ணும் கண்டிப்பா வந்துடணும், சரியா? நான் கண்டிப்பா வந்துடுறேன் சோட்டு அப்படின்னு துணிக்குருவி சொன்னதுனால சோட்டு சரின்னு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் புஜ்ஜி குருவி ஸ்கூல் விட்டதுமே வீட்டுக்கு வந்தா. பாவம், அவ பார்க்கவே ரொம்ப சோர்வா இருந்தா. அந்த நேரத்துல துணி வீட்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. அட, நல்ல டிவி ஷோ போய்கிட்டு இருக்கு புஜ்ஜி, இப்ப சோஃபா விட்டு என்ன எழுந்திருக்க முடியாது, நீயே போய் எடுத்துக்க போ அப்படி துணிக்குருவி சொன்னதுனால முடியலனாலும் புஜ்ஜி போய் சமையல் அறையில தண்ணியை குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா புஜ்ஜி மயக்கம் போட்டு விழுந்ததை கூட கவனிக்காம துணி அவ பாட்டுக்கு உட்காந்து டிவியவே பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புஜ்ஜி தானாவே எழுந்திருச்சா. அட, நான் மயக்க போட்டு விழுந்தது கூட அம்மாவுக்கு தெரியலையா? என்னாச்சு, அம்மா வர வர ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாவம் புஜ்ஜி ஆளாவே போய் படுத்து தூங்குனா. துணிக்குருவி ராத்திரி நேரம் மேகிய செஞ்சா. அந்த மேகிய சமைச்சு அத புஜ்ஜிக்கு கொடுத்தா. அட அம்மா, இந்த மேகி எப்படிமா பத்தும், காலையில நான் சாப்பிட்டது வெறும் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் மட்டும் தானேம்மா, நைட்டுக்காவது ஏதாவது நீ சமைச்சு கொடுப்ப அப்படின்னு நினைச்சேம்மா. ஆனா இப்ப என்னம்மா நீ இந்த மேகி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க? அட, மேகி கூட ஒரு சமையல் தானே, இதுக்காக நான் அடுப்புல சுடுதண்ணிய வச்சு அதுல நூடுல்ஸ் போட்டு அப்புறம் மசாலா பாக்கெட்டை போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வேகிற வரைக்குமே அங்க நின்னுகிட்டு தான் இருந்தேன். சரி, இந்தா இந்த மேகியை சாப்பிடு. அப்படி துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் மேகியை சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால புஜ்ஜியும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. துணிக்குருவி அன்னைக்கு மதிய நேரம் எழுந்துச்சு மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா. இன்னைக்கு சோட்டுவோட வீட்டுல ஏதோ பார்ட்டி இருக்குன்னு கூப்பிட்டு இருந்தா இல்லையா, நானும் புஜ்ஜியும் வேகமா தயாராகி அந்த பார்ட்டிக்கு போனோம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜி எழுப்புறதுக்காக அவருடைய அறைக்குள்ள போய் பார்த்தப்போ புஜ்ஜி உடம்பு சூடா இருந்துச்சு. அட, என்ன இது, புஜ்ஜியோட உடம்பு ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? புஜ்ஜி, புஜ்ஜி எழுந்திரி.
ஐயோ அம்மா, எனக்கு ஜுரம் அடிக்குது போல தெரியுதுமா. எனக்கு உடம்புல ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுமா? அட, இப்படி தூங்குனா எப்படி? இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்டு பன்னு கிளியோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, சோட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிருக்கா. எந்திரி, தயாராவு, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு அங்க போகணும்ல அப்படின்னு துணி குருவி வலு கட்டாயமா புஜ்ஜி எழுப்புறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சான். ஆனா பாவம், புஜ்ஜியால சுத்தமா எழுந்திருக்க கூட முடியல. அம்மா, இல்லம்மா, என்னால எழுந்திருக்க முடியல, என்னால பார்ட்டிக்கு வர முடியாது. நீயும் பார்ட்டிக்கு போகாதம்மா, வீட்லயே இருமா, சூப் மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து குடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அட புஜ்ஜி, இன்னைக்கு எனக்கு சமைக்கணும்னு தோணல, பார்ட்டிக்கு போகணும்னு வச்சுக்கோ, அங்கேயே எல்லா நேரமும் உக்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். எழுந்திரி, எழுந்திரிச்சு கிளம்பு. நான் போய் தயாராயிட்டு வந்துடுறேன், நீயும் அதுக்குள்ள தயாரா இருக்கணும் சரியா? அப்படி சமையல் செய்யறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு துணி பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு அடம் பிடிச்சா. பாவம் புஜ்ஜி, அவளால எழுந்திருக்க முடியலனாலும் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு பார்ட்டிக்கு தயாரானா. அதுக்கப்புறம் துணி குருவி புஜ்ஜியையும் கூப்பிட்டுக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே சோட்டு கிளியோட வீட்டுக்கு போச்சு. அட துணி, அதுக்குள்ளேயே வந்துட்டியா? பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கே. அது உனக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தான் நான் சீக்கிரமா வந்தேன் சோட்டு. பாவம், தனியா நீ எவ்வளவு வேலைன்னு செய்ய முடியும்? ஆமா ஆமா, தனியா என்னால வேலை எதுவும் செய்ய முடியல. என்ன பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் துணி. நான் சாயந்தரம் வரவங்களுக்காக வடை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண. பருப்பு கூட நான் ஊற வச்சிட்டேன், ஆனா கரண்ட் இல்ல, அதனால மாவரைக்க முடியல. கொஞ்சம் இந்த மாவு அரைச்சி வச்சிடுறியா? அதுக்குள்ள நான் உள்ள போய் மத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடுறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காத. அட, கண்டிப்பா அரைச்சி வைக்கிறேன், எங்க அரைக்கின்னு சொல்ல. அப்போ சோட்டு கிளி மாவு அரைக்கிறதுக்கான அரவிக்கல்லையும் அதே மாதிரி பருப்பையும் கொடுத்து அனுப்புச்சு. உடனே அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போனாங்க. தேவையில்லாம இந்த சோட்டு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். வீட்லயும் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி லேட்டா வந்திருந்தா இந்த வேலையை செஞ்சிருக்க வேண்டாம். ஆமாமா, ஒரு பக்கம் எனக்கு தலையெல்லாம் சுத்துது, தூங்கிக்கிட்டு இருந்த என்ன கட்டாயப்படுத்தி எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி துணி குருவி மெதுவா மாவரைக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி புஜ்ஜி கிட்ட இப்படி சொன்னான். ஐயோ, இந்த பருப்பை என்னால அரைக்க முடியாது. இங்க பாருமா புஜ்ஜி, இந்த பருப்பு எல்லாத்தையும் நீ அரைச்சிடுமா, தயவு செஞ்சு என் மானத்தை காப்பாத்துமா. அம்மா, உனக்குதான் தெரியல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, இப்ப போய் என்ன இவ்வளவு பருப்பு அரைக்க சொன்னா எப்படிமா? நீ சின்ன பொண்ணுமா, உன்னால எது வேணும்னாலும் செய்ய முடியும். வா, இது கொஞ்சம் அரைச்சு கொடு. அப்படி பாவம் உடம்பு சரியில்லாத புஜ்ஜி கிட்ட அந்த மாவு அரைக்க சொல்லி துணி கொடுத்துட்டா. ஆனா துணி மட்டும் பக்கத்துல இருந்த கட்டில படுத்து சந்தோஷமா தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. பாவம் புஜ்ஜி, அவளுக்கு முடியலனாலும் அந்த பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சு மாவா பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அங்க சோட்டு கிளியும் வந்துச்சு. சோட்டு, நீ கேட்டேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதோ இந்த மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்ட பாரு. நீ ரொம்ப நல்லவ துணி, எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்க, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படி துணி குருவி அவதான் மாவு அரைச்சு கொடுத்த மாதிரி சோட்டு கிளி கிட்ட சொன்னா. பாவம் புஜ்ஜி அதை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப புஜ்ஜி திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே புஜ்ஜிய தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இந்த பொண்ணு 2 நாளா சரியா சாப்பாடு எதுவும் சாப்பிடல போல தெரியுது, அது மட்டும் இல்லாம ஜுரமும் அடிக்குது. நீ ஏதாவது வேலை செஞ்சியாமா? அது வந்து இப்பதான் நான் மாவு அரைச்சேன், அப்பல இருந்து எனக்கு இன்னும் உடம்பு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. 2 நாளா நான் சரியா சாப்பிட கூட இல்ல. அட, ஏன் புஜ்ஜி நீ சாப்பாடு சாப்பிடல? ஏனா, எங்க அம்மா எதுவுமே சமைச்சு கொடுக்கலையே. புஜ்ஜி அப்படி சொன்னது கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே துணி மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அட, என்ன துணி இது, எனக்கு முதல்லயே தெரியும் நீ பெரிய சோம்பேறி அப்படின்னு. ஆனா பெத்த குழந்தைக்கு கூட சமைச்சு கொடுக்காத அளவுக்கு சோம்பேறி அப்படின்னு இதோ இப்பதானே எனக்கு தெரியுது. பசங்க எல்லாரும் ரொம்ப மென்மையானவங்க, அவங்களுக்கு சமைச்சு கூட நீ கொடுக்காம இருக்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட அம்மா? ஒரு தடவை பசங்க நம்மள வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு இப்ப தெரியாது, வயசாகும் போது தெரியும்.
அப்படி எல்லாரும் துணிய திட்டினதுனால துணிக்கு அறிவும் வந்துச்சு. அன்னையில இருந்து துணி குருவி அவளுடைய சோம்பேறித்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு புஜ்ஜிக்கு சமைச்சு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டா.